ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஸோ இப்போ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த நிகழ்ச்சி மூலமா அவர் ஹேட்டர்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா கண்டிப்பா இருக்குதான். இப்போ கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை, அவர் வந்து பிடிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து பிரதீப் வெளியேறதுக்கு அப்புறம் அவருக்கு இல்லாத ஹேட்டர்ஸே இல்லை அந்த மாதிரி. ஸோ விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். இப்போ கமல் சார் அளவுக்கு இருக்காதானா? அவங்க சொல்ற விஷயங்கள ரெட் கார்டெலாம் யார் கொடுக்கணும்னு தெரியல, உங்களுக்கு தெரியலன்னு என்கிட்ட கேட்குறீங்க. பிரதீப் மேட்டர் வழவழா குழப்பம் பேசாதீங்க, நறுக்குன்னு மிளகா பஜ்ஜி மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற அந்த அம்மா சொல்றாங்க. கேம்ஸ்டால ஒரு அறிகுறி சொல்ற மாதிரி பழைய ஆங்கர் வந்து சரியா பண்ணலன்னு அரசியலையும் அவர் ஒப்பிட்டு பேசுவார். இது நடக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பீடெல்லாம் எந்த முறை இருக்காது. அரசியல் வந்து விஜய் சேதுபதி பேச மாட்டார். பார்த்திபன் சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருந்தார். அவர் இருந்தார்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் ஏன்னா அவர் வந்து கேட்குறதுலேயும் சரி பேசுறதுலேயும் சரி யாருமே பிக் பாஸ் 8 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதோட ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படின்ற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரொமோவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பொதுவாக வந்து எல்லாம் 7 வரைக்கும் கமல் சார் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் இண்டோரில் நடக்கும். ஒன்று மட்டும் வெளியில் அவர் வந்து மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அவர் மட்டும் நடந்து வந்துட்டு இருப்பார், மக்கள்லாம் ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ பண்ணாங்க. ஒரு இது வந்து வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருந்தது சாண்டியோட கொரியரில். இந்த முறை மட்டும்தான் அந்த ப்ரோமோலேயே மக்கள் பேசுகிற மாதிரியும், அதான் கமல் சாருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி. அப்போது இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அகேன்ஸ்டாவில் ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி, இப்போ பழைய ஆங்கர் வந்து சரியாக பண்ணலை இந்த சென்ஸ் நம்மளுக்கு எப்படி தோணுது? ஏன்னா அது அவங்க சொல்ற விஷயங்கள ரெட் கார்டெலாம் யார் கொடுக்கணும்னு தெரியல, உங்களுக்கு தெரியலன்னு என்கிட்ட கேட்குறீங்க. பிரதீப் மேட்டர் வழவழா குழப்பம் பேசாதீங்க, நறுக்குன்னு மிளகா பஜ்ஜி மாதிரி பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற அந்த அம்மா சொல்றாங்க. அது வந்து கமல் சாரை தாக்குற மாதிரி தான், வழவழன்னு அவர் தான் பேசுவார். அப்போ அந்த பசங்க பஸ்ஸில் வர பசங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, கரெக்டாக குரூப்பிசம் பண்ணுறவங்களாம் பார்த்து பயந்துடாதீங்க, சனிக்கிழமை ஒரு மாதிரி இருப்பாங்க, சனி ஞாயிறு ஒரு மாதிரி இருப்பாங்க, வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருப்பாங்க, அதனால் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அப்போ இதெல்லாம் வந்து கமல் சாருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லாமல் விட்டாங்க. இந்த முறை வந்து அதெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போது அது வந்து அதை ஏத்துக்கிட்டு அவர் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ரோமோ அது. அவரோட ஆளுமை தன்மை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இப்போ கமல் சார் அளவுக்கு இருக்காதானா? கமல் சார்னா ஒரு பயம், ஒரு பலன், பயம் கலந்து ஒரு பக்தி இருக்கும். இங்கே விஜய் சேதுபதி கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இருக்கும். விஜய் சேதுபதி எப்போ எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குவாரு, முத்தம் கொடுப்பாரு, அவர் முத்தம் வாங்கிக்குவார். அதனால தான் நான் கேட்குறேன், ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அப்படியே பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த கண்டிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கண்டிப்பாக அதை கண்டிக்கணும், கண்டிக்கணும். ஆனால் அவர் என்னன்னா அவர் கண்டிப்பாரா இல்லை வந்து ஜாலியாக உட்காரா கம்னுறா அப்படின்னு சொல்லிட்டு வரான்றது இல்லை. அப்போ சேனல் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீ இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி, இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிற நடிகர் ஒரு இதுங்க, இங்கே வந்து நீங்கள் ஒரு ஹோஸ்ட், எல்லோரும் நீங்கள் கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும், பாராட்டுறது பாராட்டணும், திட்ட விடுறது திட்டணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி நடத்துக்குவார். என்னதான் கமல் சாருக்கு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் லைக் பிக் பாஸ்ல அவர் பண்ற சின்ன சின்ன விஷயம்லாம் கியூட்டா இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் கிட்ட எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த ப்ரோமோலயே கடைசியில சிரிச்சிட்டு போறதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து அவர் ஏதாவது புதுசு பண்ணுவாரு அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். கமல் சார் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தையும் பேசியே ஓட்டிடுவாரு. ஸோ இவர் எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, கமல் சார் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க சேனல், அதாவது அவர் வந்து அவரோட அரசியல் பயணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது பிக் பாஸ் மேடை தான். நிறைய விஷயங்கள் வந்து மக்களை பார்த்து பேசுறது, புத்தக பரிந்துரைன்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறதையும் அரசியலையும் அவர் ஒப்பிட்டு பேசுவார். இது நடக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பீடெல்லாம் எந்த முறை இருக்காது. அரசியல் வந்து விஜய் சேதுபதி பேச மாட்டார். ஆனால் சில இடங்களில் இப்போ லேட்டஸ்ட்டாக அரசுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக சில ட்வீட்லாம் போட்டிருக்காரு, வெளிநாடு போன்றதெல்லாம் வச்சு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அது வந்து இங்கே வந்து எடுபடாது. என்னென்னா இங்கே வந்து அவர் வந்து வெறும் கண்டஸ்டன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை வச்சு பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி கமல் சார் வந்து இந்த எவிக்டட் கண்டஸ்டன் வரும்போது நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்ச நாளாக இல்லை, சில சீசன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவாங்க டைம் இழுக்கிறதுக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் இழுத்துலாம் பேச மாட்டார்,
ரத்ன சுரூபமாக பேசுவார். பட் அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க, இது பேசுங்க, இது பேசாதீங்க, இது முக்கியமான விஷயம், இதை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து பேசினார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த டாஸ்க் வந்து வெளியிலும் சில டாஸ்க் வைப்பாங்க, வெளியில் அந்த ஸ்டேஜ்கிட்டே வைப்பாங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து நிறைய பயன்படுத்திக்கிட்டார், அந்த நான் லைவெலாம் போய் பார்த்தேன், நிறைய பேசுவார், கொஞ்ச நேரம் தான் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் கண்டஸ்டன்ட்ஸ் கூட. இந்த முறை வந்து கண்டஸ்டன்ஸ் கூட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7 சீசன்லையுமே அரசியல் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெற்று இருக்கும். இந்த சீசன்ல அரசியல் இல்லை, ஒரு பிளைனா பிக் பாஸ் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ அரசியல், இப்போ ஒரே வித்தியாசம்னா கமல் சார் மட்டும் தான் வித்தியாசம். அவர் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சு பேசுவாரு, சில விஷயங்கள் புரியாம நம்மளுக்கு புரியாத மாதிரி பேசுவாரு. ஆனால் விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு புரியிற மாதிரி தான் பேசுவார். ஆனால் அவர் எப்படி பேச போகிறாருன்றது தான் நம்மளுக்கு தெரில. ஒரு ஆக்டராக ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார், மோட்டிவேஷன்லாம் நல்லா பேசுவார். ஆனால் பிக்பாஸ் மேடையில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் தான். இந்த லான்ச் டேட் எப்போ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் 6ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்க, அக்டோபர் 6 லான்ச் பண்ணுவாங்க. அன்றைக்கி லான்ச் அன்னைக்கு வந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கு. ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஸோ இப்போ பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் ஹேட்டர்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குதான். இப்போ கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை, அவர் வந்து பிடிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் 7 வந்து பிரதீப் வெளியேறதுக்கு அப்புறம் அவருக்கு இல்லாத ஹேட்டர்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவரோட பர்த்டே போஸ்ட்லாம் போயிட்டு கீழே ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப், பிரதீப் வாழ்க, கமல் சாரை பற்றி நிறைய திட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய லெஜண்ட், அவரை வந்து திட்டுற அளவுக்கு ஒரு ஷோ வந்துடுச்சு அப்படின் போது அதுதான் அவருக்கு மெயின் ட்ராபேக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நேர் மாறா அவர் அகேன்ஸ்டா அவர் வந்து பண்ணிட்டாருன்னா, விஜய் சேதுபதி பண்ணிட்டாருன்னா அப்போ வந்து கண்டிப்பா மக்கள் வந்து அவர் திட்டம் தான் செய்வாங்க. ஸோ அதையும் அவர் வாங்கிக்கணும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி அது இல்லாம கரெக்டான இன்புட்ஸ் வாங்கிட்டு பிளஸ் ஒழுங்கா ஒரு ரெகுலரா ஹாட் ஸ்டார்ல பார்த்தாருனாலே என்ன நல்லது என்ன தப்பா இருக்கு யார் தப்பு பண்றான்னு பார்த்து தெரிஞ்சிட்டாலே கரெக்டான டெசிஷன் கொடுப்பாரு. இவரை வச்சு ஒரு 5 சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அவரை வச்சு 5 சீசன்ல நிறைய சீசன் இப்போ எதை வச்சு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. கமல் சாரை வச்சு 6 சீசன்ஸ் தான் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன் அப்போது. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 7th சீசன் வரைக்கும். இப்போ 8th சீசன் அவராத வாலண்டியர் வெளியே போயிருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி நல்லா பண்ணார்னா நல்லா இருக்கு, ரேட்டிங் நல்லா வருது, ஸ்பான்சர்ஸ் நிறைய வராங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ரிமெண்ட் 1 வருஷத்துக்கு மட்டும் தான் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜென்ட்டாக வேறு ஆள் தேடினாங்க. ஏன்னா கமல் சார் திடீர்னா நெருக்கத்தில் தான் அறிவிக்கிறார் நான் வரலன்னு. ஜனவரி மாதமே அறிவிச்சிருந்தார்னா நிறைய மாதங்கள்லாம் இருக்குது. ஜனவரி அதான் அவர் பழைய பிக்பாஸ் முடியும் பொழுது, இந்த ஜனவரி மாதம் முடியும் பொழுது அறிவிச்சிருந்தாருன்னா நான் அடுத்த சீசன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அப்பயே சேனல் தரப்புலேருந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த சீசன் ஆரம்பிக்க போது இப்போ தான் சொன்னாலும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒருத்தர் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, விஜய் சேதுபதி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சீசன் மட்டும் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது போட்டு முடிச்சுட்டு இதுக்கு இதில் நல்லா பண்ணிட்டாருன்னா அடுத்த சீசன் வாய்ப்புகள் அவருக்கு வரும், இல்லைன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட போது உங்கள் மைண்டில் யார் ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இருந்தது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது பார்த்திபன் சார் தான், பார்த்திபன் சார் அர்ஜுன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கம்பீரமான ஆட்கள், மக்கள் வந்து கொஞ்சம் பயமும் ஒரு மரியாதை கலந்த ஒரு நபர்கள்னா அவங்க. பார்த்திபன் சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருந்தார். அவர் இருந்தார்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த ஷோ, அவர் ஹோஸ்ட் பண்ணதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அவர் ஏன்னா அவர் வந்து கேட்குறதுலேயும் சரி பேசுறதுலேயும் சரி யாருமே ஒரு கமல் சார் ரேஞ்சுக்கு இல்லைன்னா கூட அவர் அடுத்த லெவலில் நான் பார்த்துருந்தது பார்த்திபன் சார் தான். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சிம்பு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிம்பு ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? சிம்பு வந்து அல்டிமேட் பண்ணார், நல்லா பண்ணார். ஆனால் சிம்பு வந்து சின்ன பையன், அவர் வந்து ஒரு 40 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் 50 வயசு 60 வயசு இருக்க ஆட்களும் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது கண்டிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏஜும் ஒன்று இருக்குது, அவங்கள கண்டித்து பேசுகிறதுக்கு. கமல் சாருக்கு 70, அப்போ அவர் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். இப்போ விஜய் சேதுபதிக்கு 45+50 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுலேயே கண்டஸ்டன்ஸ் இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறதுல தான் இருக்குது. 50 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், விஜய் சேதுபதி அவர்களோட வயசுக்கு கீழே தான் இருக்குன்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா சிம்பு வந்து அல்டிமேட்ல ரொம்ப நல்லா பண்ணார் அவள அதுக்கு. ஆனால் அது அவருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ், அவருக்கு பெரிய ஆட்கள்லாம் உள்ளே இருந்தாங்க, தாடி பாலாஜிலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கேள்வி கேட்கறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் நல்லா பண்ணார் சிம்பு. ஆனால் வந்து இப்போ அது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஏமாற்றமும் இல்லை, எல்லா சிம்பு நல்லா பண்ணார். இப்போ விஜய் சேதுபதி வந்ததுனால மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா ஃபீல்டில் மோர் தென் 50 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மீடியா பாலிடிக்ஸ்ன்றது எப்படி இருக்கும் சார்?
மீடியா பாலிடிக்ஸ்ன்றது வந்து மீடியாவில் மட்டும் பாலிடிக்ஸ் இல்லை, சாதாரண ஒரு ஹோட்டலில் கூட இருக்கும். இட்லி கடை இருப்பாங்க, அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு, அவரை தூக்கி கேஷியரை உட்கார வச்சுருப்பாங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறவர் பாத்திரம் கழுவு விட்டுருப்பாங்க, பாத்திரம் கழுவு கேட்பார் என்ன பண்ணா ரொம்ப வருஷமாக இருக்கணும் என்ன கேஷியரில் உட்கார வச்சுருக்கலாம்ல அப்படின்னு, அதெல்லாம் நீ அதே பண்ணுவாங்க. அப்போது இந்த வந்தவர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிட்டு தான் நான் வரேன், எனக்கு வந்து அதுதான் கொடுங்க, எனக்கு சாமான் கழுவுறதுலாம் பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஃபீல்டையும் பாலிடிக்ஸ் இருக்குது. மீடியா ஃபீல்டில் பாலிடிக்ஸ் ஏன் வெளியில் வருது அப்படின்னா, இந்த மாதிரி அது மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறதுனால தான் பூதாகாரமாக்கப்பட்டு வெளியில் வருது. அதனால் மீடியாவில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஒருத்தரை வந்து வாழ விடமாட்டாங்க. நிறைய இப்போ நான் இருக்கும் போது என்னோட அங்கே சேனல் இருக்கும்போது நிறைய பேர்லாம் அதுக்கான வழியெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க, எப்படா வெளியே ஏற்றலாம் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து எந்த பாலிடிக்ஸ்லையும் சிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெட்டர். ஆனால் பாலிடிக்ஸ் சிக்காமல் யாராலும் இருக்க முடியாது, அதையும் கடந்து வரணும். ஏன்னா மீடியா ஃபீல்டுன்றதே வந்து எல்லாருமே தான் ஜாலி நினச்சிட்டு இருக்காங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ பெரிய ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது, இதில் இவ்வளோ பெரிய சங்கடங்கள்லாம் இருக்குதாடா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் தெரியும். ஸோ மீடியாவில் வந்து பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்தவர் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்திருப்பாரு, ஆனால் வந்து யாரையும் முக்கியமான ஆளை வந்து காக்காலாம் பிடிச்சி நம்மளுக்கு மேல் லெவலில் போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்கள நம்மளை பார்த்து சாரன் கூப்பிட்டவங்க வந்து நம்ம வந்து சாரன் கூப்பிட்ற மாதிரி ஆகும் 2 வருஷத்தில். அது அவங்க டேலண்ட், அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அவங்க திடீர்னு ஜம்ப் பண்ணி 2வது படிக்கட்டிலேருந்து 15வது படிக்கட்டுக்கு எப்படி தாண்ட முடியும், படிப்படியே தானே ஏற முடியும், அப்படி தாண்டாங்கன்னா அப்போ எங்கேயோ ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு ஒன்று டேலண்ட் ஒன்று இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே எதுவும் அவங்க விளையாட்டுருக்காங்க, ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரஞ்சித் சரியாக செய்கிறதுல சார், இந்த பொண்ணு சரியாக வேலை பண்ணுறதுல சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னும் போது நான் தான் சார் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை கண்மூடித்தனமாக யாராவது மேனேஜ்மெண்ட் சைடில் நம்பிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக முடியும். நான் 10 வருஷம் இருந்த ஒரு சேனலில், ஆனால் வந்து நான் வந்து யார் இந்த மாதிரிலாம் நான் வந்து அமுக்கணும்னு நான் நினச்சதெல்லாம் கிடையாது, ஆனால் சண்டை போடுவேன், நிறைய ஓப்பனாகவே திட்டுவேன், எங்கே எப்படி படிக்கிறீங்க, நல்லாவே இல்லைங்க, கன்றாவியாக இருக்குங்க அப்படின்னு வார்த்தை தப்ப தப்ப உச்சரிக்கிறீங்க அப்படின்னு திட்டுவேன். ஆனால் அவங்களுக்கு இந்த நியூஸ் கொடுக்காத, எனக்கு அந்த நியூஸ் கொடு, எனக்கு இந்த டைமில் தான் கொடுக்கணும்னு நான் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. நம்மளுக்கு தேவையானது நம்ம கேட்டு வாங்கிக்குவோம், ஆனால் அவங்களுக்கு இது கொடுக்காத எல்லாருக்கும் ஷஃபல் பண்ணி போட்டு நான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து இந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இந்த நான் வந்து வெளியில் வந்ததுக்கான காரணம், ஃபுல் டைம் எனக்கு செட் ஆகலை, பார்ட் டைம் தான் செட் ஆகும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்தேன். இப்போ நான் வேறு இடத்துல பார்ட் டைம் பண்ணிட்டுருக்கேன், ஃபுல் டைம் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னா இந்த ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒத்து வரலை, ரொம்ப உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு, சரியான தூக்கம் இல்லை, அதனால தான் கொஞ்சம் வெளியே வர்றது. ஏன்னா 10 வருஷம் ஒரு சேனலில் இருந்துட்டோம், அது போதும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்தேன்.